காலங்காலமாக ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மூடநம்பிக்கை வந்துட்டு இருக்குது. நம்மளும் வந்து அந்த மூடநம்பிக்கை நம்பிக்கிட்டு தவறாக நினச்சிக்கிருக்கோம். எந்த மாரி அப்படின்னா, கொம்பேறு முக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொம்பேறு முக்கன் பாம்பு வந்து கொடிய ஒரு விஷப்பாம்பு அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிருக்கிறோம். அது தவறு. கொம்பேறு முக்கன் பாம்பு வந்து விஷமற்ற பாம்பு, சரிங்களா? எப்படி இந்த பாம்பு வந்து விஷப்பாம்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து பாம்புகள் வந்து அடிச்ச கொல்லக்கூடாது, பாம்பு இனங்கள் வாழ வேண்டும், இந்த விவசாய நிலத்துக்கு பாம்புகள் வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுக்குது, அதனால வந்து பாம்பு யாரும் அடிச்சு கொள்ளாதீங்க அப்படின்ட்டு தான் இந்தமாரி மூடநம்பிக்கை களைப்பட்டோம் அப்படின்னா, மக்கள் வந்து பாம்பை வந்து அடிச்சு கொள்றது தடப்படும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து இந்தமாரி ஒரு மிகப்பெரிய வந்து விஷயத்தை வந்து பரப்பியிருக்காங்க. அதனால வந்து பாம்புகள் வந்து அடித்து கொல்லப்படுறது நிறையா வந்து குறையுது. ஸோ இது வந்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா, கொம்பேறு முக்கன் பாம்பு வந்து கடிச்சா வந்து கடிப்பட்டவர் வந்து இறந்து சுடுகாட்டில் போய் எரிப்படுறாரா அப்படின்னு சொல்லி உயரமான மரத்திலிருந்து நின்று பார்க்கும்போது அது பெரிய ஒரு காலங்காலமாக ஒரு ஒரு தவறான ஒரு மூடநம்பிக்கை, சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாம்பு கடித்தாலும் கடிக்கலனாலும் நம்ம வந்து உயிரிழக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த பாம்பு வந்து நஞ்சற்ற வகை பாம்பு, புரியுங்களா? ஸோ இந்த பாம்பு வந்து பற்கள்லையோ நாக்கிலையோ அது வாயிலையோ அது எந்த ஒரு உடம்புலையோ அதுக்கு வந்து பாய்சனே கிடையாது, சரிங்களா? அது வந்து ஒரு நஞ்சற்ற வகை பாம்பு, சரிங்களா? பேர் தான் வந்து கொம்பேறு முக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தலான ஒரு பேர் அதுக்கு இருக்குது. ஸோ அது வந்து அந்த பேரை வச்சதுனால தான் அந்த பாம்பு வச்சு பெரிய ஒரு பயத்தை மக்களிடையே ஏற்படுத்துது, சரிங்களா? கொம்பேறு முக்கன் பாம்பு வந்து விஷமற்ற பாம்பு. அந்த பாம்புகள் வந்து பரவலாக எங்கெங்கே காணப்படுது அப்படின்னா, அடர்த்தியான புல்வெளிகள், அதுபோக வந்து அடர்த்தியான மரங்கள், பசுமையாக இருக்கிற இடத்துல வந்து மரத்து மேலே அதிகமாக வந்து இந்த பாம்பு காணப்படும், சரிங்களா? இந்த பாம்பு வந்து அதிகமாக வந்து மனிதரை பார்த்தோடனே பயந்து மரத்தில் வேகமாக போகக்கூடிய பாம்பு தான் இது கொம்பேறு முக்கன் பாம்பு. இந்த பாம்புக்கு வந்து நஞ்சு கிடையாது, சரிங்களா? விஷப்பாம்பு கிடையாது, விஷமற்ற பாம்பு தான் இந்த கொம்பேறு முக்கன். இது போல் வந்து நம்ம சேனலில் வந்து இன்று ஒரு தகவல், அந்த இதில் வந்து இது தினமும் இந்த பாம்பு பற்றிய ஒரு தகவல் நம்ம அறிவோம். பாம்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்குங்க. ஸோ பாம்பு கடித்தா முதல் இது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்க. நன்றி.